Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சி ஆசிலேட்டர் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஆசிலேட்டர் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பேசிக்கலாக வந்து தெரியும், விச் ப்ரொடியூசஸ் எதர் சைனிசாடல் வேவ் ஆர் ஸ்கொயர் வேவ். ஸோ இந்த எல்சி ஆசிலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் சைனிசாடல் ஜென்ரேட்டிங் ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ இது நான் ஏற்கனவே வந்து சைனிசாடல் ஆசிலேட்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் உள்ள ஒரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிலேட்டிங் அப்படின்னாலே பொதுவாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள்ஸில் வந்து ஆசிலேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைப் ஆஃப் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சர்க்கியூட் தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபயர் இருக்கும், ஒரு ஃபீட்பேக் சர்க்கியூட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரேண்டமாக வந்திருந்தீங்க அப்படின்னா சைனிசாடல் ஆசிலேட்டர்ஸ்னால் என்னங்கிற அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் இதுக்கு. ஸோ டேங்க் சர்க்கியூட் சொல்லலாம், ஆசிலேட்டரி சர்க்கியூட்னு சொல்லலாம், டியூன்டு சர்க்கியூட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து ரெசோனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ரெசோனன்ஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசோனன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஏற்கனவே வந்து இது வந்து என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து ரெசோனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ எக்ஸ்டர்னல் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியும் சிஸ்டம் ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவல் ஆனால் அப்போது ரெசோனன்ஸுங்கிற கண்டிஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலாக வந்து எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா ரேடியோவில் அக்கராங்களாம். ஸோ ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ரேஞ்செலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிலோஹெர்ட்ஸ்லேருந்து ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டேங்க் சர்க்கியூட் அப்படிங்கிறதோட விஷயம், அதாவது வந்து இது எப்படி வந்து இதோட சர்க்கியூட் டிசைன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த அர்க்கில் இவ்வளோ தான். ஸோ ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரும் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சர்க்கியூட் ஆஃப் எல்சி ஆசிலேட்டர். ஓகேவா? அல்லது வந்து எல்சி டேங்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். இதில் சீல வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னும், எல்லில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜியை பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எப்படி வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியும் மேக்னெட்டிக் எனர்ஜியும் வந்து கன்வெர்ட் ஆகுது, எப்படி வந்து இது ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்ததாக சொல்கிறேன். வாங்க அடுத்தது அந்த எல்சி ஆசிலேட்டரே வந்து பொதுவாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக அடுத்ததாகவே சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கெப்பாசிட்டரை வந்து ஒரு டிசி இன்புட் கொடுத்து ஸ்டோர் பண்ணுவாங்க, சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கெப்பாசிட்டரை. ஸோ அதாவது வந்து ஆக்சுவலாக அந்த எல்சி ஆசிலேட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசி சிக்னலை இன்புட்டில் கொடுத்துட்டு ஏசி சிக்னலை அவுட்புட்டில் எடுக்கிறது தான் அந்த எல்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டரை பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டிசி சப்ளை கொடுத்து சார்ஜ் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணனே கெப்பாசிட்டரில் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும், அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிசி சப்ளை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை அப்படியே வந்து இண்டக்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ கெப்பாசிட்டரை இண்டக்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ண உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் எல்லாமே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து இண்டக்டரில் போய் மேக்னெட்டிக் எனர்ஜியாக வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கெப்பாசிட்டரில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாதிரி இண்டக்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் நடந்தாச்சு. ரெண்டாவது சைக்கிள் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் வந்து மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜியிலிருந்து மறுபடியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது வந்து ஆப்போசிட் பொலாரிட்டியோட. ஓகேவா? ஸோ இது ஒன்று மட்டும் தான் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். கெப்பாசிட்டர்லேருந்து இண்டக்டருக்கு சார்ஜ் ஆகலாம், இண்டக்டர்லேருந்து கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் ஆகலாம். பட் இது வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சைக்கிள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து சார்ஜ் ஆகும், ஆப்போசிட் பொலாரிட்டியோட வந்து சார்ஜ் ஆகும். அது என்னென்ன ஆப்போசிட் பொலாரிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த மாதிரி டிசி சப்ளை கொடுக்கும்போது டாப் சர்ஃபேஸ் வந்து பாசிட்டிவாகவும் பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நெகட்டிவாகவும் இருந்தது ஒரு கெப்பாசிட்டரில். இதே வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து இண்டக்டரில் போனதுக்கப்புறம் இது வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் ஆகிடும். கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா இண்டக்டர்லேருந்து மறுபடியும் இந்த கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆக ஆரம்பிக்கும். கரண்ட் வந்து எப்படி அங்கேருந்து ஆகுதோ அது மாதிரி இந்த டைரக்ஷனில் போயிட்டு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் பிளேட் வந்து பாசிட்டிவாகவும் அப்பர் பிளேட் வந்து நெகட்டிவாகவும் மாறிடும். ஸோ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்சி ஆசிலேட்டரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லிலிருந்து மொத்த எனர்ஜியும் வந்து இங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த கெப்பாசிட்டர் மறுபடியும் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எனர்ஜி ஃபுல்லாக மறுபடியும் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளும் ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து அல்டர்னேட்டாக வந்து லென்ஸ்லா அப்படிங்கிற கான்செப்ட் படி வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகி அல்டர்னேட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடக்க நடக்க என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேட்டிங் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரெக்குவயர்ட் அவுட்புட் ஆஃப் அ எல்சி ஆசிலேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நாம்
ரொம்ப இந்த மாதிரி வந்து எனர்ஜியை வந்து நம்ம ஒவ்வொரு சைடும் வந்து அதுங்க இங்கேயும் வந்து மாறி மாறி வந்து நம்ம எப்படி சொல்கிறது சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ அப்படி லாஸ் ஆகும்போது இந்த வேவ் ஃபார்மோட மேக்னிடியூட் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ரொம்ப அதிகமாக இருந்ததாக வந்து ஐ மீன் அதோட பீக் வேல்யூவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆம்ப்ளிடியூடாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் எனர்ஜி லாஸ் ஆக ரொம்ப கம்மியாகிட்டே போகுங்கிறது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் மேபி வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அந்த டிசி சப்ளை நம்ம அதிகமாக கொடுக்க கொடுக்க இந்த லாஸ் இந்த எனர்ஜி லாஸை நாம் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்சி ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ரூட் ஆஃப் எல்சி ஹர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதாவது வந்து இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ எல்சி ஆசிலேட்டர். ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து இதை பற்றி எல்சி ஆசிலேட்டர் நான் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தேன். பட் அதோட கான்செப்ட் அதோட பிரின்சிபல் வந்து இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோ வந்து இந்த எல்சி ஆசிலேட்டர் படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ரெசனன்ஸ் கண்டிஷன் அக்கர் ஆன உடனே நமக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 93.5 மெகா ஹர்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு ஆக்சுவலாக 93.5 வந்து அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுது, அதை தான் வந்து குறிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சால்வ் பண்ணுவேன், எல்லா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்ட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன், முடிஞ்ச அளவு கொடுக்காத வீடியோஸும் கூடி சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஸ்னாப்ஷாப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை சி கைஸ், டேக் கேர், பை, சியர்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.